செய்ய முடியாது. ஒரு தண்ணி கூட எடுத்து குடிக்க கூட முடியாது, அதை சுத்தம் பண்ண முடியாது. அப்படி நம்ம பகுதியில் எத்தனை குளங்கள், எத்தனை குளத்திற்கு வரக்கூடிய பாதைகள் அடைக்கப்பட்டு பொதுமக்களுடைய நிலத்தை, மக்களுடைய சொத்தை, நம்முடைய சொத்தை தனியார் ஒருவன் ஆக்கி வைப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டே நம்மளாம் ஏவலையாக இருந்தவருடைய விளைவு. மிகப்பெரிய அளவிலே நாம் இயற்கை வளங்களை இழந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் பாதி இழந்து விட்டோம். மீட்டெடுக்க வேண்டும். அதற்கு ஒரு நல்ல களமாக இது அமையும் என்று நான் உண்மையிலேயே நம்புகிறேன். என்ன பேசுறவங்க எல்லாருமே ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு பொது விஷயங்களை போராடியவர்கள், போராடி பலன் இருந்தவர்கள், பொதுவான விஷயங்களுக்காக போராடியவர்கள். தன்னை வளர்த்துக் கொள்வதற்காகவோ, இந்த ஒரு இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்காகவோ இல்லாமல் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக போராடியவர்களை காணும் போது, அவர்களுடைய பேச்சை கேட்கும் போது உண்மையிலேயே நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். எல்லாமே நேர் மேலாண்மை பற்றி பேசுவேன். உங்களுக்குலாம் தெரியும், நாங்கள்லாம் கிராமத்தில் குக்கிராமத்தில் வாழ்ந்தவங்க. அப்பெல்லாம் வாய்க்கால் தண்ணி, நாங்கள் குளிக்கிறதெல்லாம் வாய்க்காலே ஒரு படி மாதிரி இருக்கும். அங்கே தான் எல்லாருமே குளித்து சோப் போட்டு துணிஞ்ச வச்சு எல்லாமே வாய்க்காலே முடிஞ்சிடும். இந்த வாய்க்கால்லாம் இப்போ இல்லை, காண முடியல, அதில் நீர் இல்லை. நான் சின்ன பிள்ளைங்க டைவ் அடிக்கிறதெல்லாம் வாய்க்கால் தான். சின்ன பிள்ளைகள் கிராமத்தில் நீந்த தெரியாதவனே கிடையாது, ஆட்டு பகுதியில் போய் குளிக்காதவங்களே கிடையாது. இப்போ எத்தனை பேருக்கு இப்போ வரும் குழந்தைகளுக்கு நீந்த தெரியும், தொட்டில வச்சு அப்படி ஆட்டிக்கிட்டு பார்க்குறாங்க. அதெல்லாம் நடக்காது, இது இயற்கையாக இருந்தது, அதெல்லாம் போயிட்டு எங்கேயுமே வாய்க்கால்கள் இல்லை. காரணம் என்ன? நகரமாய் மக்கள் எல்லாத்தையும் இடத்துலையும் நம்ம கட்டடங்களை கட்டிட்டு இருக்கோம், நம்மளும் போய் அங்கெல்லாம் குடியிருந்தோம். எல்லெந்த நகர்பகுதியிலாவது, நகர்பகுதியிலாவது வடிகால் வசதி இருக்கிறதா? இயற்கை இப்போ வயல்ல தாங்க வீடு கட்டிட்டு இருக்கோம் எல்லாரும். உண்மையாக சொல்கிறாங்க, உங்களுக்கே தெரியும், திருவாரூர்ல எல்லாரும் வயல்ல தான் வீடு கட்டிட்டு இருக்கோம். இந்த வயல்ல ஓடின வாய்க்கால்லாம் எங்க, வரப்பு எங்க, அங்க போன நீர் எப்படியா போகும்? எல்லாம் அடைச்சாச்சு, மழை பெஞ்சா தண்ணி அங்கதான் பிளாட்ல நிற்கும். எல்லாருக்கு கழிவு நீர் எங்க விடுறோம்? எப்படியா கிடக்குற பிளாட். நகராட்சி பகுதியிலே நகரமைப்பு வீடுகள் அமைக்க வேண்டும் என்று சொன்னா ஒரு சட்டம் வச்சிருக்க, என்ன சட்டம் போடுறான்? விளையாட பூங்கா இருக்கணும், பிள்ளைங்க இறங்கி வருதோ இல்லையோ ஏதோ ஒரு இடத்துல பூங்கா வைக்கணும்னு சொல்றான். அந்த நகரமைப்பு பண்ணும்போது அந்த நகர் பகுதிக்குள் ஒரு குளம் இருக்க வேண்டும், இருக்கா? அப்படி ஒரு வரன்முறை செய்யப்பட்டு இருக்கிறதா? இல்ல, மறந்துட்டேன். விளையாடுறதுக்கு இடம் வேணும், ஒரு பொதுவான ஒரு குளம் இருக்க நீர்நிலை பத்தி சென்னையில பத்திரிகையில செய்து வருது பாக்குறோம். 4 அடி உயர்ந்திருக்கு மழை நீர். அப்படின்ட்டு நமது பகுதியில எத்தனை குளங்கள், எத்தனை குளத்திற்கு வரக்கூடிய பாதைகள் அடைக்கப்பட்டு இருக்கு. தண்ணி எப்படிங்க குளத்துக்கு வரும்? பல குளங்கள் சொல்றீங்க, பல தூர்வாரணும். அந்த குளத்திற்கு வரக்கூடிய வாய்க்கால்கள், ஆறிலிருந்து பிரிந்து வரக்கூடிய வாய்க்கால்கள் அடைக்கப்பட்டு விடுற கட்டடங்கள். எப்படி குளத்துல தண்ணி வரும்? குளத்தை வெட்டினா கூட தண்ணி வேணுமே, அதுக்கு வரக்கூடிய வாய்க்கால்கள் வேண்டுமே. அதே மாதிரி பல குளங்களில் குளத்திற்கு தண்ணி பாய்ஞ்சு அப்படியே கிடக்காதீங்க எல்லாம் பாத்தீங்கன்னா, குளம்லாம் இப்ப சாக்கடையா தான் இருக்கு, எல்லா கூட நல்ல நீரோட இல்லை. திருவாரூருக்கு வந்து 25 வருஷத்துக்கு மேலாச்சு. இந்த ஓடு அம்போக்கி ஆறு இருக்கு பாருங்க, நம்ம விளம்பல்ல இருந்து இந்த இது கொஞ்சம் தூரம் வச்சுங்க, அந்த கோந்தனூர் வச்சுக்குவோம், நம்ம திருவாரூர் அவுட்ரு வரைக்கும் வச்சுக்குவோம். இந்த ஆற்றை தூர்வாரி நான் இது வரைக்கும் பாக்கல. இப்ப போய் நீங்க ஆற்றை எல்லாம் பாருங்க, நாங்க ஒரு வாட்டி போராட்டம் பண்ணோம், ஆத்துல இறங்கி காவிரியில் தண்ணீர் சீக்கிரமாக திறந்து விடுறது சாக்கடை. அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வந்து பாருங்க, சாக்கடை, புறம்போக்கு இடம், வாட்டர் பாட்டில், ஆப் பாட்டில், தண்ணி பாக்கெட்டு எல்லாம் அதுதான் ஆறு. ஏன் தூரப்படும்? எவ்வளவு நிதி ஒதுக்கப்படும்? இப்ப போய் நிதி ஒதுக்கப்படுது எல்லா விளம்பரமும் அதுதான். அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை இந்த அமைப்பு கையில் எடுத்து மக்களுக்கு ஒரு பகச்சேரி எவ்வளவு இருந்தாலும் சரி,
யார் போக முடியாது? நூறு பேர் ஒன்றா சேர்ந்தா எவனையும் இந்த மண்ணில் இருந்து விரட்டலாம். யாரு ஆக்கு போய் பண்றது? மக்களுடைய தனியார் நிலத்தையா, பொதுமக்களுடைய நிலத்தை, மக்களுடைய சொத்தை, நம்முடைய சொத்தை தனியார் ஒருவன் ஆக்கிருப்பதற்கு விட்டு கொடுத்து விட்டே நம்மளாம் ஏவனையாக இருந்தவருடைய விளைவுதான். அப்போதைக்கு போராட்டம் கடுமையாக இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து, நம்மை விட நம்முடைய முன்னோர்கள் முன்னமே திட்டமிட்டிருக்கும் இப்படி எல்லாம் வரும்னு அவங்க நினைக்கல. எப்ப பார்த்தாலும் மழை வரும், எப்ப பார்த்தாலும் தண்ணி வரும், எப்ப பார்த்தாலும் சாகுபடி வரும் செய்வோம் என்ற அந்த கருத்தோட இருந்து விட்டார்கள் முன்னோர்கள். இப்பதான் இப்ப பாதிக்கிற மழை தண்ணீர் இல்லை, ஏன் மழைவில்லை, கைவோம் திட்டம் அப்படி இப்படி அழிக்க போறானே, நம்முடைய டெல்டா பகுதி போக போகிறது என்ற ஒரு உத்வேகம் நம்ம மத்தியில இப்பொழுது வந்திருக்கு. மிகவும் ஒரு இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சிறப்பாக செயல்பட வேண்டும், அதனுடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். அதற்கு எல்லா வகையிலும் என்னுடைய எங்களுடைய ஒத்துழைப்பை தருவோம் தரும் என்று வாய்ப்புக்கு நன்றி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.